ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வேகமன் ட்ரிப் போயிருந்தோம், அந்த கண்டினியூஷன் வீடியோ தான். ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் டே எடுத்த வீடியோ, அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட் போனது, அது எல்லாமே நான் வீடியோ போட்டேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம இங்கே இருக்கிற அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜு, அதுக்கப்புறமா அந்த ஸ்கை சைக்கிளிங்கு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நிறையா பிளேசஸ்லையும் நம்ம ஊரில், மூணாரில், எல்லா பக்கமுமே உங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் பார்க்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக போய் பார்த்தோம். அது வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது, நம்ம என்ட்ரன்ஸ் வந்து இன்னொரு வழியாக இருக்குது, இது வந்து எக்ஸிட்டுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த பக்கம் ரோடு வேலை நடந்துட்டு இருக்கனால அந்த என்ட்ரன்ஸை நம்ம சுற்றி போகிறோம் பார்த்தீங்களா, அது வழியில் தான் எக்ஸிட்டும் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் கேட்டுட்டு போயிட்டுருக்குறோம். ₹10, 3-wheeler, 20-wheeler, car 50-wheeler. ஆமாம், அது மலை உச்சி கொண்டு போய் இப்போ நம்ம கீழே உருட்டு விட போகிறாங்க. ஆமாம், அங்கே போயிட்டு தான் நம்மளை இப்போ தொங்கூட போகிறாங்க. ஆமாம், வர வியூ பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்தாச்சு, வந்துட்டு இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. முன்னாடியே உங்களுக்கு ஷாப்லாம் இருக்குது, ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கணும்னா கூட வாங்கிக்கலாம். ஒரு சில பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, மற்றபடி வந்து ஒரு சில பொருள் ஓகேவாக தான் இருந்துச்சு. காலையில் நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், ஃபுல்லாக அவ்வளோ பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. இந்த ஷாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு ஷாப்பு, அதுக்கு சைடில் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே இருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருக்கிறோம், அது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே வரைக்கும் போகணும். அப்போ தான் உள்ளே உங்களுக்கு ரைடெல்லாம் இருக்குது. நம்மளை காணானே தேடுதுக்குள்ள என்னமோ தெரியல, மூணு பேரும் ஆடிட்டு வந்துட்டோம். சரி வா, நிம்மதி. பர்மா பிரிட்ஜ் அம்மா கிருபா இது பேரு. அப்படி நடந்து போறதா இருக்கு. இந்த நம்ம இதுல நடப்போம் இல்ல, மலம்லா டேம்ல இல்ல, இப்ப மாப்பிள்ளை கைத்து மேலே நடக்க போறாரு. அவரு மட்டும் தொங்குறது ஆமா, அது போய்க்கலாம். நம்ம ஃப்ரீ ஃபால்னா அந்த பஞ்சி ஜம்பிங் ஆட்டையாட் இருக்குது. ஜெயிண்ட் ஸ்விங் அது ஆகாது. ஏய் இல்லையா, இது மட்டும் தான் இருக்கு. சைக்கிளிங் இது இருக்கு. ஃப்ரீ ஃபால் இருக்கு சார். ஃப்ரீ ஃபால் தான் பஞ்சி ஜம்பிங் ஆட்டையாட் இருக்குது. மேல இருந்து கீழ குதிக்கணும். அளோ இடியாப்பம் யாப்பம் வெளிய வந்துரும். வெளிய வந்துரும்ல கை வந்துரும். ஸ்கை ரோலிங்னாடா கால்ல அப்படியே அம்த்து அம்த்து அது அப்படியே சுத்து. சுத்த சுத்த தலையில எல்லாம் போகாது. கிருபா நீ தண்ணிக்குள்ள உருட்டி விடுறது கேட்டே இல்ல.
அது ஜிப்லைன்ல போய் எல்லாம் இறங்கிக்கலாம். ஏ ஆனா ஆளும் இல்ல, இறங்கிட்டு நடந்தா வரணும்னு நினைக்கிறேன். கிருபா தள்ளி போயிரு. நீ போறியா போ, நீ போறத நான் பின்னாடி எடுத்துக்கிறேன். கேமரா எங்க அவரு, கேமரா அங்க தருவாங்களா? போ. நாங்க பாத்தீங்கன்னா ஜிப்லைன், அதுக்கப்புறமா கிளாஸ் பிரிட்ஜ், இது ரெண்டு மட்டும்தான் போனோம். ஜிப்லைனுக்கு பாத்தீங்கன்னா 250 rupees ஒரு ஆளுக்கு. அது இல்லாமல் அந்த கேமரா வந்து 360 degree கேமரா வாங்கிட்டு போனேன்ல, அதுக்கு வந்து தனியாக 200 rupees பே பண்ணுற வேண்டியதாக இருந்துச்சு. நான் மட்டும்தான் கேமரா வாங்கிட்டு போனேன், உங்களுக்கு வியூ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி வரும். நல்லா மாட்டிருங்க. கேமரா கேமரா விழுகாட்டி கொண்டா நான் புடிச்சுக்கிறேன். தானாதான் போகுது, அவளது ஃபுல்லா இங்க எடுத்து முடிச்சுக்கலாம். அவர் ரீச் ஆனா தானே நம்மளே விடுவாங்க. கிராவிட்டி தான். திரும்ப நீ கத்தாத, உன் வாய்ஸ மட்டும் எப்படி தனியா நான் தூக்குறது? சரி சுவாதி தான் கத்தனா சொல்லி இல்லாமா, ஆடியோ இல்லாம போட்டுக்கலாம். இனி நீங்க போகல, ரெண்டு பேருங்க, ரெண்டு பேரும் ரெண்டு சைடுல விட முடியாதா? டிக்கெட் எடுக்கிறப்ப உனக்கு பயமா இல்லையா? கிருபா இங்க பாரு, லுக் அட் மீ. கிருபா பாரு, இங்க ஒரு போஸ் போடு. கிருபா தம்ஸ் அப் காட்டு. தம்ஸ் அப் காட்டுங்க. கோ இருங்க, அங்கிருந்து கிளியரன்ஸ் கொடுப்பாங்க, அப்பதான் போகணும். மேல புடிச்சீங்கன்னா கைய உரிச்சு விட்டுரும். என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்க? கால தூக்குங்க, போயிருவீங்க. ஆ போய்க்கோங்க.
அடி போடு அம்மா அடி. அது எங்க என்னது? என்ன இடியாப்பா இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பிரிட்ஜ் போகணும்ல, அந்த வீடியோஸ்லாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.